தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் இறந்தவர்களை புதைத்தல் தகனம் செய்தலில் குறைபாடுகள் இருந்தால் புகார் தெரிவிக்கலாம் என தற்போது தமிழக அரசு கூறியிருக்கிறது. அது தொடர்பாக புகார் தெரிவிக்க எண்களையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம் நஜ்மா. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மயான பூமிகளில் இறந்தவர்களை புதைத்தல் மற்றும் தகனம் செய்தலில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது தொடர்பாக புகார் தெரிவிக்கலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். புகார் தெரிவிப்பதற்கான எண்களும் மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 044-25-38-45-20 என்ற எண்ணிலும் 9-4-9-8-3-4-6-9-00 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் புகார் தெரிவிக்கலாம் என சென்னை மாநகராட்சி சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கொரோனா வைரஸ் தொற்று மேலாண்மையினை ஒரு பகுதியாக கொரோனா வைரஸ் தொற்றால் இறந்தவர்களை மிகவும் கண்ணியமாக அடக்கம் மற்றும் தகனம் செய்வதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சி கவனத்துடன் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியின் அனைத்து மயானங்களிலும் இறந்தவர்களின் உடலை தகனம் அல்லது புதைத்தல் ஆகிய முறைகளில் நல்லடக்கம் செய்யும் பணிகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மாநகராட்சிக்கு உட்பட்ட 199 இடங்களில் இருக்கக்கூடிய மயான பூமிகள் செயல்பட்டு வருவதாகவும், இவற்றில் 37 இடங்களில் 41 எரிவாயு மற்றும் மின் தகன மேடைகள் இயங்கி வருவதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறந்தவர்களின் உடலை மருத்துவமனையிலிருந்து மயானத்திற்கு எடுத்து செல்வதற்கு அரசின் சார்பில் இலவச அமரர் ஊர்தி சேவையும் வழங்கப்பட்டு வருகிறது எனவும், இந்த இலவச அமரர் ஊர்தி சேவையை பெற 1-55-3-7-7 என்ற எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் தலைமையிடத்தில் செயல்பட்டு வரும் கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட மயானங்களில் நேரடியாக வீடியோ மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மயானங்களில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் இதுகுறித்து தகவல்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மயான பூமிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய தகன மேடைகளின் செயல்பாடுகள் தலைமை பொறியாளர் பொது அவர்களின் மேற்பார்வையில் நாள்தோறும் ஆய்வு செய்யப்பட்டு தேவையான பராமரிப்பு பணிகள் குறித்த திட்டமிடுதல், எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் இருந்து அமரர் ஊர்தியில் இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்லவோ அல்லது மயானங்களில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் அல்லது தகனம் செய்வதற்கோ யாரேனும் பணம் மயானங்களில் சேவை குறைபாடு இருந்தாலோ இது குறித்த புகார்களை பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமையிடத்தில் செயல்பட்டு வரக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் தெரிவிக்கலாம் எனவும், இது தொடர்பான புகார்கள் குறித்த தகவல்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை வாட்ஸ்அப் எண்ணிலும் தெரிவிக்கலாம் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட மயான பூமியில் இருந்தவர்கள் புதைத்தல் மற்றும் தகனம் செய்தலில் குறைபாடுகள் இருந்தால் அது தொடர்பாக பொதுமக்கள் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு அறையில் செயல்பட்டு வரக்கூடிய எண்ணிற்கோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கோ தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி நந்தினி.